இப்பெல்லாம் சமுதாயத்தில் நாம் எதிர்பாராத பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக பெரியவங்களாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அது என்னென்னா வீட்டை கட்டிப்பார் இல்லைனா கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு விஷயமும் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமான விஷயங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இதை பண்ணுறதுக்குள்ளே நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம்னு தான் சொல்லணும். அதுலேயும் நாம் கல்யாணத்தை பொறுத்த வரையில் பல செலவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய நிலை இருக்குங்க. அதுலேயும் ஒரு சில வீட்டில் ரெண்டு அல்லது மூணு பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பமே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி பார்க்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா திருமணம் பண்ணுறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தான் இங்கே ஒரு ஜோடிக்கு திருமணமாக இருந்த நிலையில் அவங்களோட திருமணத்தில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அப்படி என்ன நடந்ததுங்க பற்றி நாம் அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த சம்பவம் குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் பகுதியில் நடந்திருக்குது. இந்த நிலையில் இவங்க நீண்ட நாள் காதலிச்சிருந்த நிலையில் இவங்களோட காதலுக்கு ரெண்டு பேர் வீட்டில் சம்மந்தம் வச்சுருக்காங்க. இந்த நிலையில் இவங்களோட திருமணம் ஜெயத்தம் ரீசெண்டாக தான் நடந்து வந்திருக்கு. இவங்களோட கல்யாணத்தை பிப்ரவரி மாதம் வைக்கலான்னு இவங்களோட பெற்றோர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இவங்களோட திருமணத்தில் இப்போ புதுசாக விஷயம் நடந்திருக்குது. இது வரைக்கும் யாரோட திருமணத்திலையும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கணும்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இது இவங்களோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய இடியாக அமைஞ்சிருக்குதாங்க சொல்லணும். அந்த வகையில் ஒரு பெரிய சம்பவம் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. இவங்களோட திருமண நிச்சயத்தம் முடிந்த நிலையில் மணமகளோட 48 வயதான அப்பாவும் மணமகளோட 46 வயதான அம்மாவும் காணாமல் போயிருக்காங்க. இந்த சம்பவம் ரெண்டு வீட்டு குடும்பத்தாரையும் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜனவரி 10 இவங்க ரெண்டு பேருமே காணாமல் போனதை அடுத்து இவங்க குடும்பத்தாரை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்லாம் சேர்ந்து இவங்களாம் தேடியிருக்காங்க. ஆனால் எங்கே தேடி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியல. இதனை அடுத்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே காணாமல் போனதை அடுத்து இவங்க குடும்பத்தாரை சேர்ந்த எல்லாருமே போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேரும் பற்றி அதிர்ச்சியான சம்பவம்னு வெளியாக இருக்குது. அதில் என்னென்னா இவங்க காணாமல் போனதை அடுத்து இவங்களோட நெருங்கிய நண்பர்கள் சில பேர் இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து காதலிச்சு வந்திருக்காங்க. இதனை அடுத்து இவங்களோட காதலுக்கு பெற்றோர்கள் சம்பவம் தெரிவிக்கலாம். இதனை அடுத்து இவங்க ரெண்டு பேருமே ஓடிபிக் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க ரெண்டு பேரால் முடியாமல் போயிருக்குது. இதனை அடுத்து அந்த பெண் வைர வியாபாரி ஒருத்தர திருமணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க இரு வீட்டாராலும் ரொம்ப நண்பர்களை பழகி வந்திருக்காங்க. தற்போது இதை காரணமாக வச்சு தான் இவங்களோட மகளையும் இவங்களோட மகனையும் திருமணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இவங்களோட நிச்சயதார்த்தம் ரீசனாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் தான் இவங்க ரெண்டு பேருமே இப்போ காணாமல் போயிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ இவங்க குடும்பத்தார சேர்ந்த பலரையும் ரொம்ப அதிர்ச்சியாக்கியிருக்கு. அடுத்த மாதம் அவங்க மகனோட கல்யாணம் நடக்கிற நிலையில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஓடி போய்க்க சம்பவம் அந்த குடும்பத்தார சேர்ந்த பலரையும் ரொம்ப அதிர்ச்சியுள்ளாக்கி இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே கடந்த 10 காணவில்லைன்னு பல்வேறு பகுதியில் தேடி இருக்காங்க. ஆனால் எங்க தேடி இவங்க ரெண்டு பேரும் கிடைக்கல. இதனை அடுத்து தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ்ல போட்டிருக்காங்க. இதனை அடுத்து இவங்க நண்பர்களும் இவங்களை பத்தின அதிர்ச்சியான சம்பவத்தை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. மகனோட திருமண நிச்சயத்தை முடிஞ்சு 2 ஆன நிலையில இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதனால இவங்க குடும்பத்தார சேர்ந்த பலருக்கும் இது ஷாக்கிங்காக இருந்திருக்குது. இந்த விஷயத்தை பத்தி அவங்க உறவினர்களும் அவங்களோட நண்பர்கள்ட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க திடுக்கணும் பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் ஓடி போகிறதுக்கு முயற்சி பண்ணதான் சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து இவங்களோட காதலுக்கு இவங்க குடும்பத்தார் யாருமே சம்மதிக்கல. அதனை அடுத்து தான் அந்த பெண்ணை வைர வியாபாரிக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நபர் ஒரு ஜவுளி தொழிலாளராக மாறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் அரசியல்வாதியாகவும் மாறி ஒரு பெண்ணை மணந்திருக்காரு. இந்த நிலையில் தான் இவங்க ரெண்டு பேர் குடும்பத்தாருமே நண்பர்களை பழகி வந்திருக்காங்க. இதனை அடுத்து தான் இவங்களோட மகன் மற்றும் மகளை திருமணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி இவங்களுக்கு நிச்சயத்தை முடித்து வச்சிருக்காங்க. இவங்களோட திருமணத்தை பிப்ரவரி மாதம் ரொம்பவே கோலாகலமாக நடத்தலாம்னு முடிவு பண்ண நிலையில் இப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை இவங்க ரெண்டு பேரும் பண்ணி வச்சிருக்காங்க. பள்ளி பருவத்திலேருந்து நீண்ட நாளாக காதல் சேர்ந்த இவங்க இந்த வயதிலையும் இவங்களோட காதலுக்காக மறுபடியும் ஓடி போயிருக்காங்க. இந்த சம்பவம் குடும்பத்தில் சேர்ந்த பலரையும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கதா சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மீண்டும் சந்திச்சு இப்போ ஓடி போன காரணத்தினால இந்த இளம் ஜோடிகள் திருமணம் தான் இப்போ நின்று போயிருக்கு. இதனால் இவங்க ரொம்பவே இப்போ சோகத்தில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் பண்ண தப்பால் இப்போ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பலர் அவங்களுக்கு கருத்துக்களை இப்போ தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவம் தான் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு தான் சொல்லணும். இதுவரைக்கும் எந்த ஒரு திருமணத்தில் நடக்காத ஒரு சம்பவம் இவங்களோட திருமணம் நடந்திருக்குது. இதை பலரும் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.